ஹலோ மீட் மிஸ் மிதுன் வந்தனா தான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமலா சஜி அவர்களோட க்யூட்டான ரீல்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் மாதிரி அவங்க ட்ரை பண்ணி அவங்கள பார்த்து ஹீரோயின்ஸ்லாம் காப்பி பண்ணி இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸுக்கு வாழ்வு தந்த அமலா சஜி அவர்களோட வீடியோஸ்லாம் நம்ம அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி அந்த க்யூட் ரியாக்ஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க, எப்படி அந்த ஹீரோயின் மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம், வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க. எதுக்குங்க இப்போ நீங்கள் சும்மா இருந்த ஆண்டியோட சும்மா இருந்த ஆண்டியோட சுத்தமான முதுகலை இப்போ எதுக்கு தட்டுனீங்க? பாவங்க, அவங்க நல்லா இருந்துச்சா பிடிச்சி தட்டிடுவீங்களா? இதே பசங்க இப்போ பண்ணக்கூடாது. வெரி பேடுங்க பாவம் அந்த ஆண்டி. டக்குன்னு பயந்துருக்கு, பதறி இருக்குமா இல்லையா? யாரையாவ ஏன்னா முரட்டாலாம் இருக்கா, முரட்டடி அடிக்கிற அப்படின்னு சொல்கிறேன் நான். சூரியகாடு அத்தா, நீ யவா? இது ஆத்தாவா? திட்டினது மட்டும் இல்லாமல் கெட்ட வார்த்தை வேறு அந்த ஆண்டி திட்டிட்டு போகிறீங்க. நீங்கள் தப்புங்க இதெல்லாம். அத்தே இந்த அத்தா போ சரிதானா? பெண்லிகானி சூஸ்தானி சங்கர். இது பெரிய ராணி சூ என்ன, எனக்கு புரியல என்ன பெருசாக இருக்குங்கிறீங்க? இதெல்லாம் தப்புங்க அமலா, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க. அப்புறம் இப்போ வேறு ஏதோ லாங்குவேஜ் போல் நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். அமலா அவங்க கரெக்டாக தான் பேசியிருக்காங்க. இப்போ நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன். ஏதோ பெரிய ராணி பெரிய சூ என்னமோ சொன்னாங்க, ஏதோ பெருசாக இருக்கும் போல். சரி, நமக்கு எதுக்கு அந்த வம்பு? அடுத்த ரீல்ஸ் பார்க்க போவோம். எல்லாமே கவுண்ட் பண்ணி தான் மேடம் வந்து ரீல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ரேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி 1, 2, 3 ஸ்டார்ட் அப்படிமோம்ல, அந்த மாதிரி தான் மேடம் வந்து 1, 2, 3 அப்படின்னு அவங்க அவங்களுக்கே கவுண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவங்களே ரீல்ஸுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம்னு வச்சுக்கோங்களேன். நான் கூட கவுண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆண்டி அடித்த மாதிரி இங்கிட்ட ஒரு ஆண்டி இருக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பொட்டக்குன்னு ஒரு அடியை போடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இது தான் டான்ஸ், தன்னை தானே வருத்தி கொண்டு டான்ஸ் ஆடுகிறார். அவங்க அவங்களே அடிச்சுருக்காங்க. ஓய் ஓய் அப்படின்னு கூப்பிட்டோன்னே திரும்பிட்டாங்க. எதுக்கு திரும்பணும் ஓய் அப்படின்னு கூப்பிட்டா யாரா பார்த்து ஓய்ங்கிற? ஒன்றும் அமலான்னு சொல்லி கூப்பிடு, இல்லை சஜின்னு சொல்லி கூப்பிடு, இல்லாட்டி அமலா சஜின்னு சொல்லி கூப்பிடு, இல்லாட்டி ரீல்ஸ் பைத்தியம் இது ரீல்ஸ் க்யூ குயின் அப்படின்னு சொல்லி கூப்பிடு. அதை விட்டு போட்டு ஓயாம் ஓய் இந்தா ஓய் பிச்சு போடும் ஓய் அப்படின்ட்டு இருப்பேன். நானாக இருந்தா கொஞ்சம் ஷேப் உண்ணச்சுக்கதா? இது ஷேப்பு உண்ண கச்சக்கதாவாவா? என்ன இளவு இது, என்ன பாசை புரியலையே. சை கருமோ என்னடா ரிய என்ன ரியாக்ஷன் இது? ஆப்போசிட்ல இருக்கவனுக்கு நம்ம நார்மலாக ஒரு பசங்க கிட்ட நின்றுக்கிட்டு அவனுக்கு டக்குன்னு 2 செகண்ட் ஐ கான்டாக்ட்லேயே அவனுக்கு கற்பனைலாம் வேற மாதிரி ஆயிரு. தூம் படத்துல வரும்ல, ரித்தா தருகிரி தத்தரு தருகிரி தத்தரு தருகிரி தத்தூ ஊ அந்த மியூசிக்கில் வரும்ல, கற்பனைலாம் பண்ணி பார்ப்பான்ல, நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டோம் ஒன்று சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய ஆண்கள் நீங்கள் அவங்க கிட்ட போய் அப்படின்லாம் பண்ண என்ன கற்பனை பண்ண பாப்பா? நான் எதுவும் பண்ணல, ரீல்ஸுக்கு சொல்கிறேன். இது வெளியே அரிக்குதாவா? யாருக்குதா வெளியே அரிக்குது? இங்கே இருக்குடா, இந்த அரிப்பு அரிப்பு அரிச்சதுன்னா இச்சுக்கடை வாங்கி போடுங்களா? அரிப்போடு சுற்றிட்டு இருக்கல சொல்கிறேன், இச்சி இச்சிங்கோட சுற்றிட்டு இருக்காதிங்க, உடம்புக்கு நல்லதில்லை, வெயில் காலம் வேறு. அதான் சொல்கிறேன், அதான் மேடம் சொல்கிறாங்க ரீல்ஸ் மூலமாக கன்வே பண்ணுறாங்க. ஏ என்ன வெளியே அரிக்குதா, இச்சுக்காடு போடுடா அப்படின்னு மேடம் சொல்கிறாங்க ரீல்ஸ் மூலமாக கன்வே பண்ண வராங்க. வேற ஒன்றும் கிடையாது. வாட்ட க்யூட் ரியாக்ஷனில் கருங்க அரிக்குதா அப்பா? என்னமா ஆட்டுது அப்பா ஆடுறாங்க, என்னமா ஆடுறாங்கல்ல? நீங்கள் வந்து தயவு செஞ்சு முன்னாடி திரும்பி ஆடாதீங்க, பின்னாடி கூட பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போதான் சொன்னேன் முன்னாடி திரும்பி ஆடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ் இல்லை, அந்த க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ் எனக்கு புரியுது. சீரியஸாக பிரம்மாண்டமான ஒரு க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ், பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்குது அப்படின்னா கண்டென்ட் இல்லாத இடத்துல வளரவே முடியாது. என்ன தான் பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் பொண்ணு அதால் தான் வளர்கிறாங்க அப்படி இப்படின்னு நம்ம அதை தேய்ச்சிக்க சொன்னாலும் எங்கே கண்டென்ட் இருக்கோ எவங்கிட்ட கண்டென்ட் இருக்கோ அவன் தான் வளர முடியும். அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்குது அப்படின்னா சொல்கிறேன் அந்த கண்டென்ட்டில் இருக்குதா? அதுக்குன்னு இந்த க்யூட் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் ஓவர்லோடு பண்ணி ஜெனிலியா மாதிரி போகும்போது தான் கொஞ்சம் கடுப்பாக, மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. ஐம் யுவர் ஃபேன் தான். இன்னும் சைடு வாங்குது பெரிய நாகினி பாம்பு ஆடு பாம்பே பிடிச்சி ஏதாவது சீரியலில் போட்டுவிடுங்க. நாகினி சீரியலில் இது ஒவ்வொரு ஓக்கம் ஒவ்வொரு பக்கம் போகுது. அவன் ஆலாம் சொல்லியிருந்தா அப்போ எப்படி எத்தனை ஸ்டெப்பு ஓ அப்படிங்கிற வார்த்தைக்கே எப்படி ஒவ்வொரு பக்கம் போகுது அப்படின்ட்டு. அப்போ ஆ அப்படிலாம் பாடிருந்தாங்க அப்படின்னா அப்போ எப்படி எப்படிலாம் ஸ்டெப்பு போட்டு வளைஞ்சு நெலிஞ்சு ஆடிருப்பாங்க? அவங்க டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தீனி போடுங்க, நல்ல ஒரு மியூசிக் போடுங்க. யாருங்க நீங்கள்? ஐயோ லவ் டுடே இவானா? நீங்களா அந்த ஹீரோயின்? நீங்களா? நீங்கள் எவ்வளோ கேட்டப்ப லவ் டுடேல இவனை கேஸ்டிங் பண்ணதுக்கு பதிலாக இவங்களை கேஸ்டிங் பண்ணிதாங்க அப்படின்னா படம் ஆல்ரெடி 100 நாள் 200 நாள் ஓடி இருக்கு. இவங்களை கேஸ்டிங் பண்ணிதாங்க அப்படின்னா 200-300 நாள் ஓடி இருக்கும். நானே ஒரு 300 டைம் பார்த்துருப்பேன் எங்கே ட்ரோல் பண்ணலாம், அவங்க எங்கே எக்ஸ்பிரஷன் ஓவராக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பார்த்துருப்பேன். இல்லை வேண்டாம், என்கிட்ட பெட் இருக்குது, ஏசி இருக்குது, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். வணக்கம், நன்றி, வணக்கம். நீ கடைசரிக்க சிங்கிள் தாண்டி உனக்கு தான். ஐயோ உனக்கு தான், உனக்கு தான் எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. உன்னை தான்
ஏய் ஒன்னத்தான் என்ன பண்ணிட்டு இருக்க, சூடாக இருக்கியா? அது வெயிலுக்கு வந்த சூடு, போய் இளநீ குடிப்போ. ஒன்னத்தான் ஒன்னத்தான் சூடாக இருக்காத, இது அப்போதான் பிம்பிள்ஸ்லாம் வரும், அதனால உடம்ப சூடாக வச்சுக்காதீங்கன்னு சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை. யாரா பிரேமா? பிரேமா யாராச்சும் இந்த வீடியோ ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்களா? பிரேமா எனக்கு தான், நம்ம மேலே மேடம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மேடம் வந்து முந்தின ஜென்மத்தில் வந்து ஒரு ஜோசியக்காரராக இருந்தாங்க. ஸோ யாருக்கு யார் ஃபிக்ஸிங்னு சொல்லிட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணி விட்ருவாங்க. பிரேமா எனக்கா, யார் இந்த பிரேமான்னு தெரில, எங்கே இருக்கா, எவன் கூட சுற்றிக்கிட்டு ஐயோ ஐயோ குடிச்சு சுற்றிட்டு இருக்காலும் சிங்கிள்ஸுக்காக ஒரு பயம் தான். மாமா நான் இல்லை, அது க்யூட் ரியாக்ஷனுங்க. இப்போ மாமா நான் உனக்கேத்தான், இதெல்லாம் வந்து நார்மல் ரியாக்ஷன். மாமா நான் உனக்கேத்தான், இதெல்லாம் க்யூட் ரியாக்ஷன். அப்படி தான் வச்சுக்கணும். ஏய் முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல. நான் தான் நிறையா டப்பு டப்புன்னு கட் பண்ணி விட்டு டக்குன்னு முடிச்சேன் போல். ஒரு வழியாக வீடியோ முடிந்து விட்டது. ஸோ டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறது தூ. சாரிங்க, அந்த ரீல்ஸ்லாம் பார்த்து க்யூட்னஸ் ஓவர்லோட் ஆனதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். டடாபாய் பேசி சொல்லி கிளம்பது. நாங்கள் மீட் மிஸ் மிதுன். இன்றைக்கி என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்கலன்னா, கேள்வியில் ஒன்றும் கிடையாது. எல்லாம் தயவு செஞ்சு அமலா சாஜியோட ரீல்ஸை பார்த்துட்டு நாள் தொடங்குங்க, நாள் விளங்கும். இல்லை உண்மையுமே விளங்குங்கிறேன், நான் நிஜமாவே நல்லாயிருக்கும் அப்படி சொல்கிறேன் நான். ஸோ காலங்காத்தால் எழுந்திரிச்சோன்னே இந்த ஹெல்த் டிப்ஸ்லாம் பார்ப்பீங்களே, காலங்காத்தால் எழுந்திரிச்சோன்னே சுடு தண்ணி ஒரு டம்ளர் குடிக்கணும், இல்லை திராட்சையை ஊற வச்சு அதை காலையில் குடிக்கணும், சுண்டல் ஊற வச்சு சாப்பிடணும், எழுந்திரிச்சோன்னே பிளாக் காஃபி குடிக்கணும், க்ரீன் டீ குடிக்கணும், இப்படி தான் தேன் லெமன்லாம் புழிஞ்சு குடிச்சிங்கன்னா தப்ப குறையும். அமலா சாஜி வீடியோ பார்த்துட்டு தொடங்குங்க. நான் என் லைஃப்பில் கொடுக்குற பெஸ்ட் ஹெல்த் டிப் இது தான். கூட சீக்கிரம் இந்த உலகத்தில் கொடுமை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் டக்குன்னு மேலே போயிடலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். சரி ஓகே, டடா பாய் சொல்லி கிளம்பி நாங்கள் மீட் மிஸ் மிதுன். டடா பாய் ட ட ட ட ட டா டா மாமா நான் உனக்கு தான் அண்ணத்தா அண்ணத்தா.